மை சேனல் நான் உங்கள் தோழி. இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி பால் கொழுக்குட்டை. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். வாங்க கைஸ் கண்டென்ட்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு கப் முழு முந்திரி எடுத்திருக்கேன், ஒரு கப் திராட்சை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுக்காக. நீங்கள் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய், 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போது 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்ட காசிக்கணும். நீங்கள் பசும்பால் எடுத்துக்கோங்க, பசும்பாலோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1 கப் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க, கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் கடிக்கும்போது ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. தொட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குட்டி குட்டி மாவு எடுத்து அதை நல்லா சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இவ்வளோ பால்ஸ் தான் கிடைச்சிது. நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக ரெடி பண்ணிங்கலாம், நிறைய பால்ஸ் கிடைக்கும். வேறு வேறு ஷேப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பசும்பால் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் கைஸ். அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லைட்டாக கிளறி விடுங்க. உடனே கிளறிட்டிங்கன்னா பால் வந்து ஒட்டிக்கும், லைட்டாக பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் கழித்து பால் நல்லா வெந்துடும். நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, சீக்கிரமாக கரைஞ்சிரும் சுகரு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவும் நல்லாயிருக்கு. பால்ஸ் நல்லா வெந்துடுச்சு. மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும். ரொம்ப லிக்விடாக இல்லாமல் பேஸ்ட்டு மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். நீங்கள் துருவியும் போடலாம், இல்லை தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் ஜஸ்ட் ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணுங்கள், திரும்பவும் ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணுங்கள். ட்வைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணியும் பண்ணி பாருங்கள். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்வீட் வேறு மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைச்சிருச்சு, பார்க்கவும் நல்லாயிருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அந்த மாவு போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பாருங்கள், பார்க்கவும் நல்லாயிருக்கு.
மூணு ஸ்பூன் நெய் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. முந்திரியும் பார்க்க அழகாக இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம செஞ்ச பால் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.